ஹலோ விவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா, MGR படங்களின் பெயரில் வந்த 20 புது படங்களினுடைய விவரங்களை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மக்கள் திலகம் MGR நடித்து புகழ்பெற்ற படங்களின் பெயர்களில் நிறைய படங்கள் புதிதாக வெளிவந்திருக்கின்றன. அந்த படங்களை இப்போது பார்ப்போம். MGR நடித்த முதல் படமான சதிலீலாவதி 1936 வருடம் வெளிவந்தது. அதற்கு பிறகு 1995 கமல் நடிப்பில் சதிலீலாவதி என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. அடுத்து MGR நடிப்பில் 1955 விடம் குலேபகாவலி, பின்பு 2018 பிரபுதேவா நடிப்பில் குலேபகாவலி என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. அடுத்து MGR நடிப்பில் 1957 வெளிவந்த படம் புதுமை பித்தன். அதற்கு பிறகு 1998 பார்த்திபன் நடிப்பில் புதுமை பித்தன் என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. அடுத்து MGR நடிப்பில் 1958 வெளிவந்த படம் நாடோடி மன்னன். அதற்கு பிறகு 1995 சரத்குமார் நடிப்பில் நாடோடி மன்னன் என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. அடுத்து MGR நடிப்பில் 1956 வெளிவந்த படம் மதுரை வீரன். அதற்கு பிறகு 2007 தன் ரமேஷ் நடிப்பில் மதுரை வீரன் என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. அடுத்து MGR நடிப்பில் 1965 வெளிவந்த படம் 1000 ஒருவன். அதற்கு பிறகு 2010 கார்த்தி நடிப்பில் 1000 ஒருவன் என்ற படம் திரும்பவும் வந்தது. MGR நடிப்பில் 1964 வெளிவந்த படம் வேட்டைக்காரன். பின்னர் 2009 விஜய் நடிப்பில் வேட்டைக்காரன் என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. MGR நடிப்பில் 1968 வெளிவந்த படம் ரகசிய போலீஸ் 115. அதற்கு பிறகு 1995 சரத்குமார் நடிப்பில் ரகசிய போலீஸ் என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. MGR நடிப்பில் 1969 வெளிவந்த படம் நம் நாடு. அதற்கு பிறகு 2007 சரத்குமார் நடிப்பில் நம் நாடு என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. MGR நடிப்பில் 1972 வெளிவந்த படம் ராமன் தேடிய சீதை, பின்னர் சேரன் நடிப்பில் ராமன் தேடிய சீதை என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. MGR நடிப்பில் 1974 வெளிவந்த படம் நேற்று இன்று நாளை, பின்னர் 2008 ரவிகிருஷ்ணா நடிப்பில் நேற்று இன்று நாளை என்ற பெயரில் திரும்பவும் வந்தது. மேலும் MGR நடிப்பதாக இருந்து கைவிடப்பட்ட காத்தவராயன், உத்தமபுத்திரன், ரங்குன் ராதா ஆகிய படங்கள் பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்தது. அதேபோல MGR நடிப்பில் வருவதாக இருந்த அன்று சிந்திய ரத்தம் என்ற படம் கைவிடப்பட்டு பின்னர் ஜெய்சங்கர் நடிப்பில் வந்தது. மேலும் MGR நடிப்பில் வருவதாக இருந்த பொன்னியின் செல்வன் படம் கைவிடப்பட்டு பின்னர் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் வந்தது. சிறிதர் இயக்கத்தில் 1965 காலங்களில் MGR நடிப்பில் வருவதாக இருந்த நானும் ஒரு தொழிலாளி என்ற படம் கைவிடப்பட்டு பின்னர் கமல் நடிப்பில் வெளிவந்தது. அடுத்து MGR நடித்து சந்திரபாபு தயாரிப்பில் எடுக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்ட மாடி வீட்டு ஏழை என்ற படம் பின்னர் கலைஞர் வசனத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் 1981 வெளியானது. அடுத்து MGR நடிப்பில் மக்கள் என் பக்கம் என்ற பெயரில் தயாரிக்க இருந்த படம் கைவிடப்பட்டு பின்னர் சத்யராஜ் நடிப்பில் வந்தது. அடுத்து MGR நடிப்பில் இணைந்த கைகள் என்ற பெயரில் தயாரிக்கவிருந்த படம் கைவிடப்பட்டு ராம்கியின் நடிப்பில் வெளிவந்தது. அடுத்து MGR நடிப்பில் மருதுபாண்டி என்ற பெயரில் தயார் ராம்கி நடிப்பில் வெளிவந்தது. அடுத்து MGR நடிப்பில் உடன்பிறப்பு என்ற பெயரில் தயாரிக்கியிருந்த படம் கைவிடப்பட்டு பின்னர் சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்தது. அடுத்து MGR நடிப்பில் பவானி என்ற பெயரில் வெளியாக இருந்த படம் கைவிடப்பட்டு பின்னர் ஜெய்சங்கர் நடிப்பில் வெளிவந்தது. சரிவர், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.